பயங்கரவாதத்தை ஒடுக்கும் நடவடிக்கைகளில் மட்டுமல்ல பேரிடர்களை எதிர்கொள்வதிலும் உலக நாடுகள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்பது கொரோனா பெருந்தொற்று நமக்கு உணர்த்தியிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பேரிடர் மேலாண்மை தொடர்புடைய சர்வதேச மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்று பேசிய அமைச்சர் பேரிடர்கள் ஏற்படும் பட்சத்தில் அதனை உறுதியுடன் எதிர்கொள்வதற்கான பயிற்சிகளை இந்தியா தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். நட்பு நாடுகளின் பங்களிப்புடன் இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். பேரிடர் காலங்களை எதிர்கொள்வதற்கான கட்டமைப்புகளை உலக நாடுகள் ஒன்றிணைந்து உருவாக்குவது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி கிளாஸ்கோ மாநாட்டில் எடுத்துரைத்த 5 முக்கிய அம்சங்கள் குறித்தும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த கூட்டத்தில் குறிப்பிட்டு பேசினார். பருவநிலை மாற்றத்தை தடுப்பது தொடர்பான பிரதமரின் கருத்துக்கள் வலுவானது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். We live in a challenging geopolitical landscape where countries have to face traditional and non-traditional threats, including natural calamities, which include pandemics like COVID-19, which has wreaked havoc in the last 2 years. The global pandemic of COVID-19 has impacted on the prospects of implementation of the Sustainable Development Goals. The impact of the pandemic on the 2030 Sustainable Development Goals agenda must be assessed comprehensively, and the lessons learned should be incorporated in global and national strategies for the implementation of the Sustainable Development Goals. இந்த கூட்டத்தில் பேரிடர் மேலாண்மை வல்லுநர்கள் மற்றும் அறிவியலாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.